அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சையதினா முஹம்மதின் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மாயின். அமாபாத். வெல்கம் பேக் டு தமிழ் இஸ்லாமிக் கைடன்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லான்னு சொல்லுங்கள். நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இன்ஷா அல்லாஹ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அல்லாஹ் சுபஹானஹு தஆலா ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அடைந்த ஒரு திக்ரு பல திக்ருகளை விடவும், பல மணி நேரம் திக்ரு செய்வதை விடவும், இந்த நான்கு வார்த்தையை நீங்கள் சொல்வதால் அது அனைத்தையுமே மிகைக்கக்கூடியதாக இருக்கும். இந்த திக்ரு ஓதுறனால ஃபஜிரிலிருந்து லுஹா வரையும் தொடர்ந்து அமல் செய்த நன்மை எழுதப்படுகிறது. சுபஹானல்லாஹ். நம்ம ஃபஜிரிலிருந்து லுஹா வரைக்கும் எவ்வளோ மணி நேரம் இருக்குது பாருங்கள், அவ்வளோ மணி நேரமும் நம்ம தொடர்ந்து அமல் செய்த நன்மை எழுதப்படுகிறது இந்த ஒரு திக்ரால. இதை சொல்ல ஒரு நிமிடம்தான் ஆகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்று தந்த ஒரு வார்த்தை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனைவியரான ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபஜ்ர் தொழுகைக்காக பெறப்பட்டு போகிறாங்க. அப்போ ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஃபஜ்ருடைய தொழுகையை வீட்டிலே தொழுகிறாங்க. பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லுஹா தொழுகையை தொழுதுட்டு திரும்பி வராங்க. எப்போ ஃபஜ்ர் தொழுகைக்கு போனவங்க லுஹா தொழுகை தொழுதுட்டு திரும்பி வராங்க. திரும்பி வரும்போது ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அதே இடத்தில் திக்ரு செஞ்சுட்டு அதே இடத்தில் அமர்ந்திருக்காங்க. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்குறாங்க, நான் கிளம்பி போனதிலிருந்து நீ இதே இடத்தில் தான் இருக்கிறாயா என்று கேட்குறாங்க. அதற்கு ஆம் ரசூலுல்லாஹ் என்று சொல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, நான் உன்னிடத்தில் கிளம்பி சென்றதிலிருந்து இந்த நான்கு வார்த்தையை மூன்று முறை உச்சரித்து இன்று வரைக்கும் சொன்ன அனைத்தையும் விட இந்த துவா மிகைத்ததாக இருக்கும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க. ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஓதிய எல்லா திக்ரையும் விட இந்த நான்கு வார்த்தை மிக சிறந்தது என்றும், நாள் முழுவதும் திக்ரு செய்தாலும் இந்த திக்ருக்கு ஈடு வேறு எதுவும் இல்லை என்றும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த திக்ரு அறிவிக்கிறாங்க. அந்த திக்ரு தான் சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி. ஹேக்கு மேலே புள்ளி இருக்குது. ஹல்கிஹி வ ரிலா நஃப்ஸிஹி. வெறும் சீன் தான் சொல்லணும். இந்த இடத்துல நிறைய பேர் ஷீனை வச்சு உச்சரிக்கிறீங்க. சீன் தான் வரும். நஃப்ஸிஹி வ ஜினத்த அருஷிஹி வ மிதாத களிமாத்திஹி. இன்னொரு தடவை சொல்கிறேன். சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ ரிலா நஃப்ஸிஹி வ ஜினத்த அருஷிஹி வ மிதாத களிமாத்திஹி. இந்த துவாவுடைய பொருள் அல்லாஹு தாலாவின் படைப்புகளின் எண்ணிக்கை அளவும், நமக்கு தெரியாத எத்தனையோ படைப்பு இருக்குது, அல்லாஹ் ஒருவனுக்கு தான் தெரியும். அத்துணை படைப்புகளின் எண்ணிக்கை அளவும், அவனது பொருத்தம், அவனது அரசின் எடை அளவும், களிமாக்களை எழுதும் மையளவும் அல்லாஹுவின் தூய்மையையும் புகழையும் கூறுகிறேன். சுபஹானல்லாஹ். இந்த திக்ர ஃபஜ்ர் தொழுகைக்கு பின் மூன்று முறை ஓதினாலே நாள் முழுவதும் திக்ர செய்த நன்மை நமக்கு கிடைக்கிது. சுபஹானல்லாஹ். ஒரு நிமிடம்தான் ஆகும். பல்வேறு திக்ருகள் செய்வதை விடவும், பல மணி நேரம் திக்ரு செய்வதை விடவும் சிறந்ததாக இருக்குது. இன்ஷல்லா அல்லாஹ் மிகவும் மகிழ்ச்சி அடைந்த இந்த திக்ரை நாமும் ஓதி நம்முடைய குடும்பத்தார்களுக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுக்கணும். இன்ஷல்லா அல்லாஹ் மகிழ்ச்சி அடைந்த இந்த திக்ரை நம் அனைவரும் அதிகம் ஓதி அல்லாஹுவின் அன்பையும் அருளையும் பெறக்கூடிய மக்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கியருள்வானாக. நம் அனைவருக்கும் நோயற்ற வாழ்வையும் செழிப்பான பொருளாதாரத்தையும் நம் அனைவருக்கும் தந்த அருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் சொல்லுங்கள். இதில் நாம் பயன் அடைஞ்சதை மற்ற நல்ல அடியார்களும் பயன் அடையும் இல்லையா? அதற்காக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷால்லா நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். ஜஸாகல்லாஹு கஃபீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.